ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். கர்ப்பிணி பெண்கள் தர்பூசணி பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இந்த காலத்துக்கு, அதாவது இந்த கோடை காலத்துக்கு ஏத்த ஒரு மிக முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்வேன். ஏன்னா எங்க பார்த்தாலும் நிறைய தர்பூசணி பழம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. தர்பூசணி பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், நிறைய வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும், அந்த அளவு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஆனா பிரெக்னன்சி டைம்ல வந்து சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ எதனால சொல்றாங்க, அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும், ஒருவேளை உண்மையிலே சாப்பிடவே கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கட்டு கதையில சொல்றேன். கர்ப்ப காலத்துல வந்து சுகர் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு வரும் இல்லைங்களா? சோ சுகர் வந்து கர்ப்பசி பழம் சாப்பிட்டா சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும், சாப்பிட சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா தப்புங்க. பிரெக்னண்டா இருந்தா கூட, உங்களுக்கு சுகர் இருந்தா கூட அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு பீஸ் தர்பூசணி பழம் சாப்பிடறதால உங்களுக்கு சுகர் அளவு இன்க்ரீஸ் ஆகவே ஆகாதுங்க. ஒரு 10 கப் சாப்பிட மாட்டா சுகர் அளவு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 2 பீஸோ 3 பீஸோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருந்தா கூட எதுவுமே ஆகவே ஆகாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து தர்பூசணி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா பாப்பாட வெயிட் வந்து ரொம்ப போட்டுரும் அப்படின்னு சொல்லலாம் கிடையாது. தர்பூசணியில வந்து நிறைய 92% வாட்டர் கண்டென்ட் இருக்கு, 7.55% மட்டும் கார்போஹைட்ரேட் இருக்குது. உங்களுக்கு கார்போஹைட்ரேட்னா எதுவும் தெரியும், அரிசி அதெல்லாமே கார்போஹைட்ரேட் இல்லைங்களா? அதில் தான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதால வெயிட்லாம் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாதுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் கலோரிகள் ரொம்ப கம்மியா இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. மூணாவது வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து தர்பூசணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து சளி ஜுரம் காய்ச்சல் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. குளிர் காலத்துல சாப்பிட்டா மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுங்க. இந்த மாதிரி காலத்துல வெயில் காலத்துல மதியம் 1 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே ஆகவே ஆகாது. சரிங்க, இந்த தர்பூசணி பழம் சாப்பிடறதுல உங்களுக்கும் குழந்தைக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றது ஒன் பை ஒன்னா பாக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் வந்து அதிகமா இருக்காது. அது கர்ப்ப கால காலையில காய்ச்சல் சோர்வு வாந்தி எல்லாம் அதிக அளவு இருக்கு அப்படின்னா வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடுங்க. ரெண்டாவது வந்து நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்க வயிறு வந்து ரொம்ப வறட்சியா இருக்கும். அந்த வயிற்று மேல சரி இந்த தொடையெல்லாம் வந்து வேர்கள் வந்து வெடிப்பு விட்டுருக்கும். ஸோ அது மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வந்து நீங்க ரெகுலரா தர்பூசணி பழம் தான் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது மாதிரி இருக்கவே உங்க உடம்பு வந்து வறட்சி இல்லாம இருக்கும் சரிங்களா? ரெண்டாவது வந்து கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய தசை பிடிப்புகள்லாம் உண்டாகும். நீங்க தர்பூசணி பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா தசை பிடிப்புகள் உண்டாகவே உண்டாகுது. ஏன் அப்படின்னா அதுல வாட்டர் கண்டர் அதிகமா இருக்கிறதால உங்க நல்லா பாத்துக்கோங்க. நீங்க வந்து தர்பூசணியில லைக்கோபின் அப்படின்ற ஒரு எலும்பை வந்து பாதுகாக்கிறதுல மிக முக்கியமான ஒரு சத்து இருக்கிறதால தயவு செஞ்சு வரை சாப்பிட சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அளவுக்கு அதிகமா இருக்கிறதால விட்டமின் சி வந்து தர்பூசணி நிறைய இருக்குதுங்க. சோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன புண்ணு பட்டுருச்சு, எதனா அடிபட்டுருச்சு அப்படின்னா கூட அது ஈஸியா அது வந்து காயப்படும், அது வந்து விரைவு குணப்படுத்தும் தன்மை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் தர்பூசணி பழம். அது மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து பிரெக்னன்சி டைம்ல ஒருவேளை நீங்க வெயிட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தையும் பயங்கர வெயிட் போட்டாங்க, இதுக்கு மேல குழந்தை வந்து என்ன வெயிட் போடக்கூடாது, நானும் வெயிட் போடக்கூடாது, கரெக்டான வெயிட்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தர்பூசணி பழம் தாராளமா சாப்பிடலாங்க. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அது வந்து உங்க உடம்புல இருக்க கலோரி எல்லாம் குறைக்கும் சரிங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க ரெகுலரா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்க வெயிட் ரெடியூஸ் ஆகுது மட்டும் இல்லாம வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சோ விடை வந்து பிரெக்னன்சி டைம்ல கண்ட்ரோலா வச்சிருக்கலாம். அடுத்து வந்து உங்க ஃபேஸ்க்கு வந்து ஃபீட்டா கரோட்டின் அப்படின்ற, அதாவது உங்க இதுல இருக்க ஃபீட்டா கரோட்டின் வந்து அதிகளவா இருக்கிறதால இது வந்து அலர்ஜி ரேஷஸ் முகப்பரு தொற்று இதெல்லாமே பிரெக்னன்சி டைம்ல உங்களை வந்து டச் பண்ணாம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம என் பிரெக்னன்சி ஃபுல்லாவே நிறைய வீடியோ செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வந்து தர்பூசணி பழத்தை ஆஹா ஹோஹோன்னு பாராட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா வந்து நீங்க தர்பூசணி பழத்தை ரெகுலரா எடுத்துக்கிட்டே வந்தேன் அப்படின்னா வந்து நீங்க குழந்தை கூட நல்லா அழகா கலரா பொறப்பாங்க நிச்சயங்க. இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து ரெடியூஸா இருக்குன்னு சொன்னா குழந்தைக்குள்ள பிரச்சனை இல்லைங்களா? அந்த வாட்டர் லெவல் ஒரு ரெடியூஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தர்பூசணி பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் லெவல் கரெக்டா இருக்கும் சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலங்க, எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல, நான் பட்டினியாவே இருக்கின்றவங்க ஒண்ணுமே தர்பூசணி பழத்தை ஒரு 4-5 பீஸ் சாப்பிடுங்க, எதுவுமே கிடையாது. எந்த எப்ப சாப்பிடணும், எந்த டைம்ல சாப்பிடணும்னு சொல்றேங்க. நீங்க 1 o'clockல இருந்து 3 o'clockல சாப்பிடுங்க, ஒரு 11 o'clock கூட சாப்பிடலாம். இயர்லி மார்னிங் வந்து வேணாம், அதே மாதிரி நைட் ஒரு 5 o'clock ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல வேணாம் சரிங்களா? கோல்டு சீசனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சும்மாவே ஏதாச்சும் சாப்பிட்டு சளி பிடிச்சோம் கோல்டு பிடிச்சோன்றவங்க 1 மணிக்கு சாப்பிடுங்க. மத்தபடி யாருனாலும் தர்பூசணி சாப்பிடலாங்க. உங்களுக்கு டாக்டர் இதை சாப்பிடாதீங்க, உங்களால சாப்பிட ஏதாச்சும் ஆகும்னு சொன்னா மட்டுமே சாப்பிடும். மத்தபடி தர்பூசணி எல்லாம் இப்போ ஒரு சீசன்ல வந்து மாம்பழம் கிடைக்கும், ஒரு சீசன்ல வந்து சப்போட்டா பழம் கிடைக்கும், ஒரு சீசன்ல வந்து குயா பழம், அது மாதிரி இந்த சீசன்ல எல்லாருக்கும் கிடைக்கும் மிக முக்கியமான பழம் தர்பூசணி பழம். ஒருவேளை இதுவரை நீங்க சாப்பிட முடியல, தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, மலச்சிக்கல் வராது, உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை வராது, நெஞ்சரிச்சல் வராது. நான் வந்து என் பிரெக்னன்சி ஃபுல்லாவே ஆஃப்டர்நூன் லஞ்ச் நான் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டேன். தர்பூசணி பழம் வந்து அரை பழம் சாப்பிட்டுருவேன், அரை பழத்தை சாப்பிட்டு மறுநாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு வெளியே ஆற வச்சு மறுநாள் அரை பழம் சாப்பிடுவேன். லஞ்ச் ஃபுல்லாகவே எனக்கு தர்பூசணியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் வந்து கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சேன். ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் கூட தர்பூசணி பழம். ஸோ ரெகுலராக சாப்பிட்டா குழந்தைக்கு எதுவுமே ஆகல, சளி பிடிக்கல, எதுவுமே இல்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் இருந்தால் கூட தர்பூசணி சுகர் எதுவுமே கிடையாதுங்க, அது குளுக்கோஸ் தான் அதிகமாக இருக்கிறதுனால 2 கப் தர்பூசணி பழம் 2 பீஸ் தர்பூசணி சாப்பிட்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது, உங்கள் குழந்தைக்கும் வரவே வராதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரையும் நீங்கள் சாப்பிட்லீங்களா, தயவு செஞ்சு இனிமே சாப்பிடுங்க சரிங்களா? அது மட்டும் இல்லாமல்
அது உங்க உணவு குழாயை சுத்தம் பண்ணுங்க, உணவை நல்லா செரிக்க வைக்கும் சரிங்களா. அந்த தர்பூசணி அப்படியேவும் சாப்பிடலாம், ஜூஸ் போட்டால் சாப்பிடலாம், சுகர் இல்ல சுகர் வந்து ஆட் பண்ணாமல் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியரா ஷேர் பண்ணிட்டு நிச்சயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், பை பை.